உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஜோதிட சேவை புரிந்து கொண்டு வரும் ஜோதிட வல்லுநர் ஸ்ரீ கைலாசநாத சிவாச்சாரியார் ஐயா அவர்களிடம் உரையாடவிருக்கிறோம். நேயர்கள் நீங்க அவர்கிட்ட கேட்கணும்னு கேட்டிருந்த அனைத்து கேள்விகளையும் தொகுப்பாக எடுத்து இன்று நம்ம சார்கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்க போறோம். சார், நிகழ்ச்சியில வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு. எல்லாம் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன்லயே வந்துட்டு அவ்வளோ லோன் ஆப்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறாங்க, நம்ம கடன்காரம் ஆயிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கணும், கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுவும் ஜாதகத்தை பொறுத்தே இருக்கா? அதில் தோஷங்கள் இருக்குது, அதனால இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் போய் சிக்கிடுறோமா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடனே வாழ்க்கையாயிட்டது நிறைய பேருக்கு. இஎம்ஐ தான் லைஃபேங்கிற மாதிரி ஆயிட்டுது. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய தேவைகள் கூடி போயிட்டுது, ஆசைகளும் கூட தேவைகளும் கூட. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒருத்தர் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் கல்யாணமாகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு 30-40 வயசுக்கு மேலே ஒரு இடம் வாங்குவார், அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டுவார், அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி வீடோட ரிட்டையர் ஆகுவார், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். அப்படி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் அது வந்து மாறிட்டே போகுது. பல காரணங்கள், சமூக பொருளாதார காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரெஷர் எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்குது. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் நம்ம வந்து இப்போ ஐடி செக்டராக இருக்கட்டும், வேலை செக்டர்லாம் நல்ல சம்பளங்கள்லாம் வாங்குறதுனால ஒருத்தர் வந்து அந்த லோனுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து சேருது. ஏன்னா எல்லோரும் வந்து 50 லட்சம் சேர்த்துட்டு போய் வீடு வாங்க முடியாது, 15 லட்சம் சேர்த்துட்டு போய் கார் வாங்க முடியாது. ஸோ அதனால் கையில் 5 லட்சம் 10 லட்சத்தை வாங்கிட்டு அதில் வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு எல்லோரும் லோனுக்கு போகிற சூழ்நிலையில் அமைந்து போயிடுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக வந்து கடன்னு சொன்னீங்கன்னா லக்னத்துலேருந்து, ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் கடனுக்குரிய ஸ்தானங்கள், மெயினாக 6 அடுத்தது 8ஆம் இடம். இந்த 6 8 வைத்து தான் கடன் எப்படி அவங்களுக்கு வந்து கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதோட 11ஆம் இடமும் முக்கியமானது. ஸோ 11ஆம் இடம் வந்து நல்ல கிரகங்கள் இல்லாமல் கெட்ட கிரகங்கள், அதாவது பாவ கிரகங்கள்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் இந்த மாதிரி கிரகங்களுடைய தொடர்புகள், பார்வைகள்லாம் இருந்தால் அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், இல்லை நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கூட. ஸோ பொதுவாக அப்போ நம்ம வந்து லோன் வாங்குற போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம லோன் வாங்குகிறோம், சுப விஷயத்துக்கா அசுப விஷயத்துக்கா? சுபங்கிறது ஒரு கல்யாணத்துக்காக லோன் வாங்குகிறோம், இல்லை ஒரு வீடு வாங்க, இல்லை ஒரு இடம் வாங்க, இல்லை ஒரு வாகனம் வாங்குறதுக்காக வாங்குகிறோம். இதே வந்து அசுபம்னா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஒரு பெரிய வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறோம், ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது, 10 லட்சம் ரூபா தேவைப்படுதுன்னா அது, இல்லை ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக லோன் வாங்குகிறோம், நிறைய பேர் அப்படி மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த 2 கேட்டகரி, சுபம் அசுபம், எதுக்காக நம்ம லோன் வாங்குகிறோம், ஸோ அதை வாங்கினோம்னா அது நமக்கு அந்த முடியுமா, திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இதை பார்க்கணும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் 11 11ல் வந்து அசுப கிரகங்கள் இருந்தால் நம்ம நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா நிச்சயமாக சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களை எப்போ பண்ணணும், கரெக்டான டைமில் பண்ணணும், சரியான பரிகாரமாக இருக்கணும், சரியான நேரத்தில் பண்ணணும். பண்ணினா நிச்சயமாக அதுக்கு நமக்கு ஏதோ ஒரு விமோச்சனம் நமக்கு கிடைக்கும், அந்த பிரச்சனைகள் குறையும். இப்போ நம்ம 25 ரூபா லோன் வாங்கியிருக்கிறோம், டெய்லி நமக்கு அதில் ப்ரெஷர் வருதுன்னா ஒரே நாளில் 25 ரூபா நம்மளால் கட்ட முடியாது. பட் அதுக்கு ஒரு வழி நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம 5 வருஷத்தில் கட்ட போகிறத மேபி 3 வருஷத்தில் கட்டுவோம், இல்லை ஒரு மாதம் நம்ம கட்ட முடியாமல் ஒரு 6 மாதமாக பிரச்சனை இருக்குன்னா அந்த இஎம்ஐ இந்த மாதத்துலேருந்தோ அடுத்த மாதத்துலேருந்தோ திரும்ப கட்டுறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன விதமான பூஜைகள் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி தான் வந்து நமக்கு செல்வம் உள்ளவங்க. ஸோ மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். நமக்கு தொடர்ந்து ஒரு செல்வம் வரணும்னா மகாலட்சுமியுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு அந்த செல்வம் கிடைக்கும். அப்போ எப்போவுமே நம்ம வந்து மகாலட்சுமியை எப்போவுமே வாழ்க்கையில் கும்பிட்டுருக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். சில பேர் பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்தால் தான் கடவுளை தேடி ஓடுவாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது ஒரு தவறான விஷயம். எப்போவுமே லைஃப்பில் ஒரே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஆண்டவன்ட்டையும் ஒரே மாதிரி இருந்தால்
நல்லா இருக்கிற போதும் நம்மளை கவனிப்பார், கஷ்டப்படும் போதும் நம்மளை காப்பாற்றுவார். இதுதான் சிம்பிள் லாஜிக். அப்போ ஒரே மாதிரி நம்ம எப்போவுமே ஆண்டவனை கும்பிட்டுட்டு வந்தால் இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வர்ற போது நிச்சயமாக ஒரு வழி காட்டுவார். அது மனித ரூபமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த உதவி கிடைக்கும், இல்லை நண்பர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒன்று கிடைக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணலான்னா மகாலட்சுமி கும்பிட்றீங்க, அடுத்தது சில ஹோமங்கள் பூஜைகள் பண்ணலாம். விநாயகரில் ருண விமோச்சன விநாயகர்னு இருக்கார். ருணம்னா கடன், விமோச்சனம்னா கடனை விட்டு நமக்கு வெளியில் வர்றதுக்கோ இல்லை கடனுடைய அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கோ ருண விமோச்சன விநாயகர் கணபதி ஹோமம் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும். அடுத்து மகாலட்சுமியை கும்பிட்ற போது என்ன பண்ணலாம், மகாலட்சுமியை சும்மா கும்பிட்டா போருமா, சும்மாவும் கும்பிடலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், வீட்டில் வந்து தாமரைப்பூ வாங்கி அந்த தாமரைப்பூவை விரிச்சிட்டு அந்த தாமரைப்பூக்குள்ள குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மந்திரம் தெரியும்னா 108 மந்திரம் அஷ்டோத்திரம் சொல்லி, மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லி பண்ணலாம். இல்லை தமிழில் 108 போற்றிகள் சொல்லி பண்ணலாம். உங்களுக்கு எது தெரியுமோ, ஆண்டவன் வந்து எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு நமக்கு கேட்கல, நமக்கு என்ன தெரியுமோ நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் ஆண்டவன் வந்து அதை ஏற்றுக்கொள்வார். பிரார்த்தனைகளுக்கு பலன் உண்டு. ஸோ மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு வாங்க. எப்போ கும்பிடலாம், வெள்ளிக்கிழமைகளில் கும்பிடலாம், சுக்கரஹோரையில் கும்பிடலாம். வெள்ளிக்கிழமையில் காலையில் 6-7 சுக்கரஹோரையில் கும்பிடலாம், இல்லை மாலையில் சாயந்தரத்தில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜையை பண்ணலாம். பௌர்ணமி நாட்கள் சுப நாட்கள், அந்த பௌர்ணமி நாட்களில் பண்ணிட்டு வரலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையுடைய வீரியம் வந்து குறையும், ஒரு வழி கிடைக்கும். ஸோ ருண விமோச்சன விநாயகரை வழிபட வேண்டும், மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இது ரெண்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வழி கிடைக்கும். அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மர், நரசிம்மருங்கிறது வந்து நம்மளை ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றுபவர் தான் நரசிம்மர். லக்ஷ்மிங்கிறவர் நமக்கு செல்வத்தை கொடுப்பவர். அப்போ நமக்கு அந்த செல்வத்துக்கு ஒரு ஆபத்து, கடன். நம்மள்கிட்ட உள்ள அந்த சொத்து போயிட்டுது, இல்லை சொத்து வரணும், கடன் பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மரை எப்போ வழிபடலாம்னா சனிக்கிழமையில் வழிபடலாம், புதன்கிழமையில் வழிபடலாம். இது வந்து அவருடைய கோயிலுக்கு போய் வழிபடணும், கோவிலில் போய் வழிபடலாம். இல்லை வீட்டில் அவங்கள்ட்ட அந்த படம் இருந்ததுன்னா கும்பிடலாம், கோவிலில் போய் தாராளமாக கும்பிடலாம். இந்த மாதிரி எளிய, இதெல்லாம் எளிய விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதாவது மகாலட்சுமி வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, ஹோமம் பண்ணுறதுன்னா அதுக்கு சில பண விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி கடன் வாங்கி கடனை அடைப்பதற்காக எந்த பரிகாரமும் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கு கடன் இருக்குது, எனக்கு வந்து கடன் இருக்குன்னா அந்த கடனுக்காக பரிகாரத்துக்காக நான் ஒரு கடனை வாங்கி பண்ணக்கூடாது. அதனால கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது குறிப்பா சில லக்னங்கள் சொல்றேன், விருச்சிக லக்னம், மகர லக்னம், கும்பலக்னம், கன்னி லக்னம், அடுத்தது மிதுன லக்னம். இந்த லக்னங்களில் பிறந்தவர்கள் விருச்சிகம், மகரம், கும்பம், கன்னி, மிதுனம், இந்த லக்னங்களில் பிறந்தவர்கள் எப்போவுமே கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவர்களுக்கு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனமாக இருக்கணும்னா எப்படி, கடன் வாங்குறதுக்கு முன்னாடி, இப்போ நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்க போறேன்னா அந்த ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வீடு வாங்குறதுக்கு எனக்கு யோகம் இருக்கா, எனக்கோ இல்லை ஒரு பொதுவாக ஒரு வந்து தம்பதிகள்னால் கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் அந்த யோகம் இருக்கான்னு, இல்லை பிள்ளைகள் பேரில் யாருக்கும் யோகம் இருக்கான்னு. அடுத்தது நான் கடனுக்கு போகிறேன், எப்படி நான் வீடு வாங்க போகிறேன், ஓகே எனக்கு வீடு வாங்குற பலன் இருக்குது, நான் எப்படி வீடு வாங்க போகிறேன், லோன். ஸோ லோன் வாங்குறதுக்கு, லோன் வாங்கினா எனக்கு அதை கட்ட முடியுமா, ஃபஸ்ட்டு தொழில் இருக்கணும், வியாபாரம் இருக்கணும், அதெல்லாம் வேறு விஷயம், இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து பணம் வருமா, பணம் வந்தால் அந்த பணம் வந்தால் தான் நான் இஎம்ஐ கட்ட முடியும், அதில் ஏதாவது சிக்கல்கள் வருமானா நிச்சயமாக ஜாதகத்தில் சொல்ல முடியும். ஸோ அந்த சிக்கல்கள் இந்த லக்னக்காரர்களுக்கு பொதுவாக, இது வந்து பொது பலன், பொதுவாக நான் சொல்கிறேன் இந்த லக்னத்துக்கு. மற்ற கிரகங்களும் இருக்குது, பல கிரகங்களுடைய தொடர்புகள், பார்வைகள், அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருந்தால் பிரச்சனைகள் குறையும். பொதுவாக இந்த லக்னக்காரர்கள் கடன் வாங்கும்போது, வீட்டு கடனாக இருக்கலாம், இல்லை கல்யாணத்து கடன் வாங்குற போதோ, இல்லை ஒரு வாகனத்துக்கு கடன் வாங்குற போதோ, வாங்குற போது கவனமாக இருக்கணும். இது வந்து பொதுவான எச்சரிக்கை, அலர்ட்.
உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நிறைய சுவாரஸ்யமான பதில்கள் கிடைத்திருக்கும் நம்புற மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌந்தர்யா சிவராஜ்.